ஹிந்தி பண்டிட்ட கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்தி பாத்தாங்கமா. தெரியாதுமா. போமா. பேரு கூட சோகம் பயல்வானுங்க. அட போமா தெரியாது. அடடா பெரிய தொல்லையா போச்சு. அட தெரியாமே சொல்லலாம் போயா. எங்கம்மா பேர சொல்லியாச்சு ஊர சொல்லியாச்சு உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு ஆனால யார கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கறாங்க. அத்தை பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒண்ணு இல்ல. ஒரு வீட் அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்ல 16 17 வயசுல ஜெயா ஜெயானு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சில இருந்து புதுசா குடுத்து வந்திருக்காங்கல அவங்க தானே? ஆமா. அவங்க அப்பா கூட இந்தி பண்ணிட்டு ஐசி கோவிந்தசாமின் பேரு அவங்க தானே? ஆமா. அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாத அவங்க தானே? ஆமா. அவங்க அம்மா லட்சுமி அம்மா அவங்க தானே? ஆமா. அவங்க தங்கச்சி பேரு பப்பி அவங்க தானே? ஆமா. ராமசாமி பிள்ளை தெரு புது நம்பர் 8 பழைய நம்பர் 18 வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன தின்ன வலது பக்கம் பெரிய தின்ன கலவு பச்சை பெயிண்ட் சன்னல் பச்சை பெயிண்ட் அதுதான் அவங்க வீடு. அட கஷ்ட காலமே. அப்ப பேரை சொன்ன ஊரை சொன்ன உத்தியோகத்தை சொன்ன அவனும் தெரியாது தெரியாதுன்னு சொன்ன 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே. கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையே சேர்த்து சொல்லிடுவா போல இருக்க. பழனிசாமி வெங்கட் ராஜேந்திரன் இந்த மூணு பசங்களோட வயச பாக்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கமா? அப்படின்னா? நான் இங்க தானே இருக்க போறேன். இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கரெக்டா சொல்லிடுறேன். வாங்க வெங்கடண்ணே. என்னடா என்ன? இப்பதான் துணியை குடுத்துட்டு வர்றேன். அப்பா காலேஜுக்கு போயிருக்கிறாரு. அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்கிறாங்க. தாத்தா டீ கடைக்கு போயிருக்கிறாரு.
உறவுமுறைக்கு வந்தாங்களே ஒரு பொம்பளை, அவங்க கூட வீட்டுல இல்ல. ஆக அந்த பொண்ணு மட்டும் தனியா தான் இருக்குது. இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனசை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. போங்க. நிஜமா வீட்டுல ஒருத்தர் இல்லையே? சத்தியமா யாரும் இல்ல. இன்னும் லேட் பண்ணீங்க, உங்களுக்கு வயசாயிடும். ஆமா, இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாத்தியா லெட்டரு, இத போய் எப்படியாவது இன்னைக்கு அந்த புன்னையில குடுத்துட்டு தான் போறேன். போங்க, சீக்கிரம் போங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். போங்க போங்க. லவ் லெட்டர் கொண்டு போறேன். பேட்டா செருப்பு விழ போதோ அவைய செப்பல் விழ போதோ அவையவே அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நம்ம வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க. நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதாங்க. என்ன கலாட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க. அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு, உங்க மாதிரி பாருங்களேன். அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான். எம்மாருன்னு பாருங்களேன். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிடுச்சுங்க. இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க. இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க லவ்னு சொன்னே எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துச்சு. திருச்சியா? திருச்சியில என்னங்க? இல்ல, எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரி தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அசல் உங்களை மாதிரி ரொம்ப அடக்கமா இருப்பான். ஒரு நாள் இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? என்னங்க பண்ணா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். லவ் லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க? ஆ. நீங்க என்னங்க பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. சைலண்டா கால் இருக்கிற செருப்பை கழட்டி பலார் பலார் நான் விட்டேன். என்ன பேச மாட்டீங்க? நான் செஞ்சது கரெக்டானே? கரெக்ட் தாங்க, ஆனா தப்புங்க. என்ன தப்பு சொல்லுங்க? என்ன தப்பு? நீங்க ஜெயகாந்தன் சாரோட சமூகம் என்பது நாலு பேர் இந்த புத்தகத்துல இருக்கு, அந்த கதையை படிச்சிருக்கீங்களா? இல்ல. அந்த கதையில இங்க ஒரு ஸ்கூல் வருது. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துறான். அந்த பொண்ணு என்ன பண்றா? அந்த லெட்டரை கொண்டு போய் டீச்சர்ட்ட கொடுத்துறான். அந்த டீச்சர் அந்த பையனை என்ன பண்ணிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருப்பாங்க? நாலு ஆள் அரைஞ்சு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயகாந்தன் சார கவனிக்கணும். அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாரு. அது எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கானா? அது எவ்வளவு பெரிய தப்பு, அது எப்படி மன்னிக்கலாம்? கரெக்ட்ங்க. இப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜெயகாந்தன் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க? ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான். அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம், அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம், இல்ல கிழிச்சு போட்டுடலாம். அதை விட்டுட்டு நாலு பேருக்கு முன்னால செருப்பு அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க. கரெக்ட் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் அந்த பையன், நாலு பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சுன்னு நினைச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு அழுகையா வருது. பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க. இனிமேல யாராச்சும் மாதிரி லெட்டர் கொடுத்தா செருப்பால் அடிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால் அடிக்க மாட்டேன். அது போதுங்க, அது போதுங்க. இந்தாங்க. அவசரப்பட்டு கிழிச்சிடாதீங்க. அப்படி கிழிச்சாலும் பரவாயில்ல, வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ராஜேந்திரன் இத்தனை நாள் வீட்டுக்கு வராரு, ஒரு நாள் கூட அவருக்கு பாட தெரியும்னு சொல்லவே இல்ல. காலேஜ் டே ஃபங்க்ஷன், நான் பாட போறேன், அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் பாடத்துல ஆச்சரியம் இல்ல, என்ன பாட போறாருன்னு கவனி, அதுல தான் ஆச்சரியம் இருக்கு. ஆச்சரியம் இருக்கு.
ரம் பப 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 ரம் பப 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 ரம் பப பப ரம் பப பப ரம் பப பப ரம் பப ரம் பப 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 ரம் பப 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 मेरी प्यारी दिल की रानी प्यार करेगा दीवाना मेरे प्यारी दिल की रानी प्यार करेगा दीवाना अड़व मेले आसे इधर उन्नाले नान कत्तिकट भाषे मेरी प्यारी दिल की रानी प्यार करेगा दीवाना स्वर्गम आना इन पाकल नार्ता कड़कल मेरे रानी शोले कर्स है कुर्बानी पड़ता उरका इल्ले बगलिल कनविल तोल्ले मैं हूँ प्यार करता हूँ मेरी प्यारी दिल की रानी प्यार करेगा दीवाना अड़व मेले आशे इधर उन्नाले नां कत्तिकट भाषे मेरी प्यारी दिल की रानी प्यार करेगा दीवाना திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வரப்போறான்
அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்றேன் கவனமா கேட்டுக்க தாயே மாப்பிள்ள சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டும்ங்கற அந்த மானேரா எல்லாம் கேட்டுக்க தாயே மாப்பிள்ள மானேரா மாப்பிள்ள உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல ஆனா பக்கத்துல தான் வீடு இருக்கு கவனமா கேட்டுக்க தாயே பக்கத்துல தான் வீடு இருக்கு காலையில 7 மணிக்கு கண்ணதிர வருவார் கண்ணதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுருப்பார் கவனமா கேட்டுக்க தாயே கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் மறந்துடாதம்மா கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் காலையில 7 மணி காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் எக்கம்மா சொல்றா நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே வரட்டுமா மறந்துடாத கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் காலையில 7 மணி காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் எக்கம்மா சொல்றா எக்கம்மா சொல்றா ஜெய் எக்கம்மா என்ன என்ற